வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஒரு வாரமும் தொழிலுக்கு தேவையான ஆலோசனைகளையும் தொழில் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி ஆலோசனைகளையும் தொழிலுக்கு எப்படி முதலீடு கொண்டு வரலாம் ஒரு பிரச்சனைகள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணலாம் என்ன மாதிரிலாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரமும் நான் சொல்லிகிட்டே வந்தேன் இதில் வந்து நிறையா விஷயங்களை வந்து ரொம்ப மாதங்களாக வந்து கண்டினியூஸாக கவர் பண்ணிகிட்டே வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு புதுசாக எப்படி தொழில் தொடங்குறது கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி உங்களோட தொழிலில் வந்து மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இது மாதிரி நிறையா சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தொழில் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் ஆலோசனைகளையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன் அதில் இப்போ நான் வந்து ஃப்யூ வாரம் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு பேசணும்னு நினைக்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னிங்கன்னா இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃப்யூ டேஸாக கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா அதிகம் ரொம்ப ஏறிக்கிட்டு இருந்து திரும்ப கொஞ்சம் நிறைய இறங்கிட்டு வருது இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம ஒரு ரைட்டான டைம்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் எப்போதுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிணா கரெக்டு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணினால் தப்பு கிடையாது அதாவது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா நான் அன்றைக்கே சொன்னிருந்தேன் நீ அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி லாபம் வந்திருக்கும் அப்படின்னு வேணால் சொல்லுவாங்க தவிர அன்றைக்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்டில் மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் நெகட்டிவ் மார்க்கெட் வந்து மார்க்கெட் கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒர்க்கே ஆகாது அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அதிகப்படியாக ஒர்க் ஆகாது நான் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறது என்னென்னா ஒன்று வந்து டிப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நான் இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலாக வந்து ஒருத்தர் வந்து ஸ்டாக் வாங்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குரூப்பில் இதில் ட்ரேடிங் இன்வெஸ்டர்னு இருக்காங்க வேல்யூ இன்வெஸ்டர்னு இருக்காங்க வேல்யூ இன்வெஸ்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி சாலிடாக இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுறவங்க இப்போ நான் பேச போகிற சப்ஜெக்ட் வந்து வேல்யூ இன்வெஸ்டர் இதுக்கப்புறம் ட்ரேடிங்கை பற்றி பேச போகிறேன் அதில் வந்து கண்டினியூவஸாக என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது ஃப்யூச்சர்ஸ்னால் என்ன ஆப்ஷன்ஸ்னால் என்ன ஃப்யூச்சரை நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆப்ஷனில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரேடிங்கில் என்னென்ன மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து நான் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போகிறதில்ல மெத்தட்ஸ் மட்டும் தான் சொல்லித்தரப்போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ இன்வெஸ்ட்டிங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இறங்கும் போது நம்மளோட லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போதுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே மோர் தென் வந்து ஃபைவ் டைம்ஸு சிக்ஸ் டைம்ஸ்க்கு மேலே தான் பணம் கிடச்சிருக்குது இது வந்து ஆவரேஜ் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா முதல் நாள் நான் பத்தாயிரரூவா பணம் வந்து சார் அப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க அந்த அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டரை பற்றிய ட்ரேடரை பற்றி நம்ம இப்போ இந்த சப்ஜெக்டில் பேசலை இது வந்து தொடர்ச்சியாக அடுத்ததில் மேலே வர வாரங்களில் தான் பேசுவோம் இப்போ நான் வந்து பேசுறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இந்த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் நம்ம என்ன மாதிரி ஸ்டாக்ஸை எடுக்கணும் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு வந்து எதுவுமே வந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணினா உங்களுக்கு நல்லாயிருக்குங்கிறது யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது சொன்னது வந்து நடக்கும்போது மட்டும்தான் அப்புறமா மட்டும்தான் மார்க்கெட்டை அவர் சொன்னது நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரியுமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருக்கு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ நம்ம நானே ஒரு உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை அடுத்த வாரம் மண்டே இன்றைக்கி ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கும் அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நானே பணத்தை போட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்மளோட சொந்த அதாவது ஒரு சில மெத்தட்ஸை நம்ம எடுத்துக்கணும் அவுட் சைடு அட்வைஸுங்கிறது கண்டிப்பாக வேணும் அவுட் சைடு அட்வைஸில் எப்படிப்பட்ட அட்வைஸ் வேணும்னா நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அந்த அந்த மாதிரி அட்வைஸை வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் நம்மளால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மெயினாக உள்ளது ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் ஃபைனான்சியல் அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியாது டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியாது ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு போய் உட்காந்துக்கிட்டு நேற்றுக்கு எவ்வளோ ஆச்சு முன்னே நேற்றுக்கு மார்னிங் எவ்வளோ ஓப்பனிங் ஆச்சு ஆவரேஜ் எவ்வளோ ட்ரேட் ஆச்சு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆச்சு க்ளோசிங் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத ஒரு மாதம் மூவிங் ஆவரேஜ் எடுக்கணுன்னா நம்மளால் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய சப்போர்ட் ஸோ அதனால் வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டருங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் லாங் டேம்மில் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கேன் செகண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது வெளியிலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது வெறும் டிப்ஸையும் ரூமரையும் நம்பாதீங்க டிப்ஸும் ரூமரும் வந்து மார்க்கெட்டில் வந்து அவங்க அவங்களோட ப்ரோக்கரேஜ் இன்கமியோ அவங்க அவங்களோட விளம்பரத்தையோ வெளியில் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறது பர்டிகுலராக ஒருத்தர் சொல்ல ஜென்ரலாக வந்து டிப்ஸுங்கிறது மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு ரூமர் தான் இருக்க முடியும் ஃபண்டமெண்டலாக இருக்கிறதுக்கு நிறைய கம்பெனிஸ் நல்ல கம்பெனிஸோட வெப்சைட்ஸ் இருக்குது அதாவது ப்ரோக்கரேஜ் ஃபார்மோட ரிசர்ச் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் ப்ரோக்கிங் கம்பெனிஸோட வெப்சைட்ஸும் இருக்குது நீங்கள் அது போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ஃபைனான்ஷியல்ஸை நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்க்க முடியும் உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டா சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அந்த கம்பெனிலேயே எந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனியில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களே அந்த கம்பெனிலேயே அந்த ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட டேட்டாவை வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதுலேயே நம்மளோட டெக்னிக்கல் சார்ட்டையும் நம்ம பார்க்க முடியும் இந்த டெக்னிக்கல் சார்ட்டையும் ஃபைனான்ஷியல் சார்ட்டையும் பார்த்துடனே ஒரு மாதம் வெயிட்டட் ஆவரேஜையும் அவங்களும் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ எவ்வளோவில் ஷேர்ஸ் வால்யூம் எவ்வளோ எவ்வளோவில் ப்ரைஸில் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எதுக்கு இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒன்று ஒரு ஸ்டாக்கோட வால்யூம் எதுக்கு மூவிங் ஆவரேஜ் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து சடனாக நீங்கள் வாங்கப்போகிற ஷேர் சரி இருந்து இப்போ நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஷேரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஷேர் வந்து உங்களுக்கு ரெகுலராக பழக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டோ பழக்கப்பட்ட ஒரு கம்பெனியோ இருக்கணும் எதனால் அப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு அனுபவமே இல்லாத கம்பெனியோ அனுபவமே இல்லாத ஒரு செக்டர் அனுபவம்னா நம்ம ப்ராக்டிக்கல் சொல்ல உங்களுக்கு அடிக்கடி கேள்விப்படாத கம்பெனியை நீங்கள் போய் தேர்ந்தெடுத்திங்கன்னா அதை பற்றின ரிசர்ச் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும் அந்த ப்ராடக்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும் அந்த கம் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும் ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் நாலேஜ் அதிகமாக இருக்கோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்லேயோ எந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங்லேயோ எந்த மாதிரியான சர்வீசஸில் இண்டஸ்ட்ரி இருக்கோ அந்த மாதிரி கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கை வந்து முதல்ல தேர்ந்தெடுங்க ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறது வந்து இந்த இதுலேருந்து செகண்ட் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கம்பெனியோட வால்யூம் எவ்வளோ ஆகிருக்குது இந்த ஒரு நாலு மாதத்தில் எவ்வளோ வால்யூம் பண்ணியிருக்கிறாங்க டெய்லி எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகிருக்குது எவ்வளோ ஆவரேஜ் ப்ரைஸுமே டெய்லி வந்து ப்ரைஸ் ஏறி ஏறி க்ளோஸ் ஆகிருக்குதா இல்லை இறங்கி க்ளோஸ் ஆகிருக்குதா இல்லை ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இறங்கியிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இதில் வந்து எந்த ஷேர் ப்ரைஸும் வந்து நம்ம அதை பார்க்கும்போது சடனாக உங்களுக்கு என்ன தோணுன்னா போன மாதம் இந்த ஷேரோட ப்ரைஸ் நம்ம அறுபது ரூபா இருந்துச்சு அன்றைக்கே நம்ம வாங்கியிருந்துருக்கலாம் இன்றைக்கி எண்பது ரூபா இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும் அது நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்மளை வந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கோன்னா ஏறி ஏறி அப்படியே போய்டே போயிடாது எது வந்து எதெல்லாம் வந்து மேலே ஏறுதோ அதெல்லாம் டெஃபினட்டாக கீழே இறங்கி தான் ஆகணும் இறங்கி தான் ஆகணும்னா அதே லெவலுக்கு வர முடியாத தவிர ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் ஆவரேஜ் ஆகி ஆவரேஜ் ஆகி போனதுனால மட்டும்தான் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஓரளவு ஸ்டெபிளை ஸ்டெபிளைஸ் ஆகும் ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து மேலே பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஷேரோட வால்யூம் ஷேரோட பிரைஸ் மூமெண்ட் இது ரெண்டையும் நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம் அங்கே வேறு ஒரு கம்பெனியில் இருக்கிற வெப்சைட்லேருந்து இருக்கிற டேட்டாவை எடுத்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதே மாதிரி இதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் பார்க்கணும் ஒரு வேல்யூ இன்வெஸ்டராங்கிறத வந்து மேலும் வர வாரங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்